ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அக்கௌண்டை மொபைல் மூலமாகவே இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுவும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த அக்கௌண்ட்டில் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மேக்ஸிமம் வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படி டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தராங்க அது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் போதும் அது கூட கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கணும் அதே மாதிரி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட் மூலமாக நம்ம ஃப்ரீயாகவே மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஏடிஎம் கார்டை வாங்கிக்கலாம் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரீ தான் எஸ்எம்எஸ் ஆலட்டுக்கு ஃப்ரீ டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் ஃப்ரீ தான் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் ஃப்ரீ பில் பேமெண்ட் செக் புக்கு ஸ்டேட்மெண்ட் இப்படி எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே இந்த அக்கௌண்ட்டில் எல்லாமே பயன்படுத்திக்கலாம் இதுக்கு எல்லாமே பேங்க்கில் நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு வருஷத்தில் கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படியே கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும் கேஒயசி அப்டேட் பண்ணுறது எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணுன்னா பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ண முடியாது இந்த அக்கௌண்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுடைய ப்ளேஸ்டோரில் போய் ஐபிபிபி மொபைல் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போது ஓப்பன் யுவர் அக்கௌண்டோ இதே கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய மொபைல் நம்பரையும் பேன் கார்டு நம்பரையும் என்ட்ரி பண்ணி கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி என்ட்ரி பண்ணி சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது இங்கே உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு மாதிரி கீழேயும் உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு சப்மிட்ன்றதை கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுங்க இதுதான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் பேர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இங்கே உங்களுடைய நேம் ஃபோட்டோ ஆதார் கார்டு டிஸ்பிளே ஆகும் அதுக்கு கீழே நீ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது பேன் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது கி இந்த இடத்துல சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது நாமினேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இதில் நோ ஐ டு நாட் விஷ் டு நாமினி அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள் நீங்கள் தப் சப்போஸ் நாமினி கொடுக்குறதுனா கொடுக்கலாம் தப்பு இல்லை அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ்ன்றதை க்ளிக் பண்ணுங்கள் அடுத்தது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ரெக்கோய்டு அண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றத எஸ்ன்னு கொடுங்க அடுத்தது மோட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டெலிவரின்றதை ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது டிபிடி மொ மேப்பிங்ன்ற இடத்துல லாஸ்ட் ஒன்னை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ்ன்றதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதில் கன்டினியூன்றதை click பண்ணு மொபைல் பேங்கிங் எஸ்எம்எஸ் banking, வெஸ்ட்டு கால் பேங்கிங் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும் அந்த ஓடிபி இங்க என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுங்க அக்கௌண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லு நம்ம காமிக்குது இதில் உள்ள கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட் நம்பர் இதுதான் உங்களுக்குள்ள உங்களுக்கு உள்ள கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட் நம்பர் இதை நோட் பண்ணிக்கிட்டு கோர்ட் to ஹோம் அப்படின்றத click பண்ணுங்கள் இங்கே லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கஸ்டமர் ஐடி டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு தேவையான பின் நம்பரை செட் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்தந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு அகைன் லாகின்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய பின் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும் இது தாங்க இங்கே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே டிஸ்பிளே ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரான்ச்சு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் தெரியும் இந்த வியூ பேலன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோன்றதை பார்க்கலாம் அடுத்தது பில் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இதுக்குள்ளே பாருங்கள் நமக்கு தேவையான எல்லா பில்லையும் நம்ம இங்கேருந்தே பே பண்ணிக்கலாம் சர்வீஸ் ரெக்வஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாமினிஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் பேன் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம் செக் புக்கு வேணால் நீங்கள் கேஒய்ஸ் அப்டேட் பண்ணால் தான் செக் புக்கு வாங்க முடியும் சென்டு மணியை க்ளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம அங்கேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் இது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் பேங்கிங் அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே நமக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இந்த டிஓபி சர்வீசஸ்ன்றது க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருந்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லை பிபிஎஃபோ இல்லை பெண் குழந்தைக்கான சேமிப்பு திட்டத்தில் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா இந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் தான் டெபாசிட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒன்று இயற்குள்ளே நம்ம கேஒய்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டீங்கன்னா நமக்கு ஏடிஎம் கார்டு கிடைக்கும் அந்த ஏடிஎம் கார்டை வச்சு எந்த பேங்க்கில் ஏடிஎம்மில் வேணாலும் எத்தனை நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது அதுமாதிரி செக் புக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அதுவும் நமக்கு ஃப்ரீ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ